எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் வேற லெவலில் முதல் பார்க்க போகிற சம்பவம் என்ன அப்படின்னா, விசித்ரா அவர்களுக்கு முதல் ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஏஜில் இவங்க எல்லாருக்கூடையும் வந்து ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல். ஸோ அவங்க வந்து தப்பாக சில பாயிண்ட்ஸ் வந்து சொன்னாலும், பர்சனல் அட்டாக் வந்து பண்ணாலும், அவங்களுடைய அந்த ஃபைட்டுக்கு முதல் நான் வந்து கைதட்டிக்கிறேன். ஏன்னா அது வேற லெவல். அடுத்து அம்மா பாசம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை முழுவதுமாக போட்டு உடைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான். விசித்ராவுடைய பொய் பேசுகிற விஷயங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் வந்து இவங்க பேச பேச நிறைய நமக்கு வந்து ஃபைன் டூன் ஆகிட்டே வந்துச்சு. உதாரணத்துக்கு தினேஷை வந்து பர்சனல் அட்டாக் முதல் பண்ணது, சரிங்களா, அவங்க வெளியே வந்து இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பண்ணது. அப்புறம் நிக்சன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து தம் அடிச்சுட்டு வெளியே போடா, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுரா, நீ அங்கே இரு அப்படின்ற மாதிரி சொன்னது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வந்து பேசினது. அப்புறம் ஒருத்தவங்க வந்து தேவைனா பாசம் காட்டுறது, தேவையில்லைனா அவங்களை அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணுறது, இந்த மாதிரி போலியான ஒரு அம்மா பாசத்தை தோல் உரித்து தொங்க விட்ட தினேஷும் அர்ச்சனாவுக்கும் நம்ம வந்து முத ஒரு சல்யூட் போட்டுக்கலாம். ஏன்னா விசித்ரா முதல் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அவங்க வந்து ஓகே இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க, ஃபேக்னஸ் வந்து தெரியல அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள வந்து டீக்ரேட் பண்ணுறது, டீமீன் பண்ணுறது, அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆகி எல்லாத்தையும் வந்து கீழே போட்டு மிதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசித்ரா அவர்கள் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கேவலமாக இருந்தது. இது கேவலத்தின் உச்சமாக தான் நான் வந்து பார்க்குறேன். உங்களுடைய பார்வை இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன் நான் சொல்கிறேன், இவருடைய பர்சனல் அட்டாக் வந்து பண்ணது தினேஷோடைய பாயிண்ட்ஸ் எடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, நீங்கள் வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஸ்டாம்ப் பண்ணுறது. அடுத்து விஷ்ணுவை டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவருக்கு தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ உனக்கு ஃபிட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது. இப்போது விஷ்ணுலாம் வந்து ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கான், தினேஷ் வந்து ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கான், விசித்ரா இதுக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அப்படி கிடையாது, நல்லா பேசும்பொழுது நீ தான் வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து வந்து அவங்க பின்னாடியே வந்து போட்டு உடைக்கிறது அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப 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 கேவலமான ஸ்ட்ராட்டஜி. அது ஒன்று ரெண்டு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல வந்துருச்சு. தினேஷ் புகைப்பிடித்தால் அது வந்து ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி பாதிக்கப்படும். ஆனால் நிக்சன் புகைப்பிடிப்பதற்கு போனால் அவங்களே என்கரேஜ் பண்ணி நான் 10 நிமிஷம் அவங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சரியா. விஷ்ணு டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ரெண்டு மூணு விஷயத்தை நீ கரெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து விஷ்ணு நீ ஃபிட்டே கிடையாதுரா, நீ எல்லாம் வேஸ்ட்டும்பாங்க, சரியா. அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அர்ச்சனா அவங்க கூட எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்றதற்காக அவங்க வந்து ஃபேக்கு பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது, அதனால் அதை வந்து நடித்து சில விஷயங்கள் வந்து கேமராக்காக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்கள ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாம் எப்படி இருந்தாலும் சரி அவங்கள வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது வந்து விசித்ராவுக்கு கைவந்த கலையாக இருக்குது. சே, இவ்வளோ கேவலமானவங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. ஏன்னா அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது, அதை அர்ச்சனா சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி இன்னைக்கு வந்து இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா கேமராக்காக சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராவோக்கு ஸ்டார் கொடுக்கும் பொழுது கேப்டன் தான் கொடுக்கணும், நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணி வந்து வந்து பண்ணாங்க. அது வந்து நமக்கு வந்து ஒன்றும் தெரியல, சரிங்களா. ஆனால் ஒரு சில பேருக்கு ஒப்பீனியன் வந்து மாறும், சரியா. அப்படி இருக்கும்போது அர்ச்சனாக்கு வந்து அப்படி தோணிருக்கு, என்னடா அது அப்போ இங்கே ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணியிருக்கு. அது அவங்க ஒப்பீனியன், சரிமா, அது ஒப்பீனியன், அது அதான் நான் கிடையாது போயிருக்கலாம். ஆனால் குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும், அவங்களுக்கு வந்து அதை குத்திக்கிட்டே இருந்திருக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை போட்டு உன் பீரியட்ஸ்லாம் பண்ணி பண்ணி பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலாக சொன்ன விஷயத்த அப்படியே பப்ளிக்காக பண்ணும், இது வந்து எவ்வளோ கேவலம் தெரியுமாங்க. ஆ, அப்படி பண்ணலாமா ஒருத்தவங்களுடைய ரொம்ப பர்சனலாக சொன்ன விஷயத்த? ஆ, அது வந்து நீ எப்படிங்க அது வந்து அவள் சொல்லுவா கண்டென்ட்டுக்காக பண்ண முடியுமாங்க? அதை அழுகிறது கூட சொல்லுங்கள், அர்ச்சனை அழுகிறது சொல்ல சில நேரங்கள் நானே சொல்லியிருக்கேன், ஃபேக்காக கூட இருக்குன்ட்டு. ஆனால் ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பீரியட்ஸில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ ஃபன்னாக இத்தனை பேர் பார்க்குற இடத்துல வந்து போட்டு கொடுக்குற இவங்கெல்லாம் ஒரு பொம்பளையா, எவ்வளோ கேவலம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அர்ச்சனா இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்பெக்டாக இழந்துட்டீங்க விசித்ராமா, இனிமேல் நீங்கள் என்ன பேசாதீங்க, நான் உங்களை என்றைக்குமே ஃபேக்குன்னே சொன்னது கிடையாது, ஆனால் நீங்கள் என்னை நிறையா வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீ மாறிடு அப்படி இப்படின்ட்டு இருக்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க தூக்குன்னு நினச்சாங்க தெரியுமா. அடுத்து வந்து இவங்களே தினேஷை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னாங்க, அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சாரி நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் விசித்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்க தான் அடுத்து டிசர்வ்டாக வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விசித்ரா அம்மா பாசம், தாய் பாசம் எல்லாமே வந்து கிழிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள், மீண்டும் சந்திக்கும் உங்கள்கிட்ட.